ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில பார்க்க போற நியூஸ் என்னன்னா, விக்ரமுடன் கைகோர்க்கும் ஏஆர் முருகதாஸ். விஜய் நடிப்பில் கத்தி படத்தை இயக்கியவர் ஏஆர் முருகதாஸ். அதையடுத்து தமிழில் வெளியான மௌனகுரு படத்தை அவர் ஹிந்தியில் ரீமேக் செய்யும் முயற்சியில் இறங்கினார். இந்தியில் சோனாட்சி சின்ஹாவை நடிக்க வைக்க திட்டமிட்டார். ஆனால் இவர் சோனாட்சியிடம் கால்ஷீட் கேட்ட நேரம், இந்த வருடம் முழுக்க நான் செம பிஸி, அதனால் வேறு நடிகைகளை நடிக்க வையுங்கள் என்று எஸ்கேப் ஆகிவிட்டாராம். ஆனால் சோனாட்சியை மனதில் கொண்டு கதையை பண்ணிய முருகதாசுக்கு அந்த ரோலில் வேறு நடிகையை நடிக்க வைப்பதில் விருப்பமில்லையாம். அதனால் சோனாட்சிக்காக காத்திருக்க முடிவு செய்து விட்டாராம். ஆனால் கத்தி படத்தை முடித்த நேரத்தில் தனது முதல் பட நாயகனான அஜித்தை அடுத்து முருகதாஸ் இயக்கப் போவதாக செய்தி பரவியது. ஆனால் இப்போது அது பற்றி பேச்சு இல்லை. மாறாக அஜித் அடுத்து விக்ரம் சிவா இயக்கத்தில் நடிப்பது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் விக்ரமுடன் கைகோர்க்க முடிவு செய்து விட்டாராம் ஏஆர் முருகதாஸ். தற்போது தனது தரப்பில் 10 என்றதுக்குள்ள படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் விக்ரமிடம் அவர் ஒரு கதையை சொல்ல அது அவருக்கு பிடித்து விட்டதாம். முக்கியமாக சங்கர் படம் மாதிரி தன்னை பிழிந்தெடுக்கும் வில்லங்கமான கதை இல்லை என்பதால் டபுள் ஓகே சொல்லிவிட்டாராம் விக்ரம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.